வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் மசாலாங்க. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டே ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் நமக்கு. இப்போ ஒரு பட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நமக்கு ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ வந்து ஒரு 6 to 7 முந்திரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் லவ் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமே வைக்க வேண்டாம். இப்போ ஒரு சில் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ வந்து 1 நெல்லிக்காய் அளவு புளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பூண்டு 4 பல்லு ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் 1 துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இந்த எல்லா பொருளும் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த எல்லா பொருளையும் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்குவோம். இதில் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ நான் ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த முழு கத்திரிக்காயை வந்து 4 கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வந்து ஏதாவது பூச்சி இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளார நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். குக்கரில் வந்து 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே 1 பச்சை மிளகாய், 2 கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கும் போதே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஒன்றையாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட வால் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி மீதி இருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். பாருங்க, இந்த மாதிரி இந்த பேஸ்ட் எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ 1 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, 1 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த கத்திரிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிட்டா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.